Hi friends, welcome to Sarvini Samayal. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்தியான ரெசிபி உளுந்தங்களி எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம் வாங்க. உளுந்தங்களி செய்யறதுக்கு 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவோடு 1/2 கப் அளவுக்கு தோல் உளுந்த மாவு சேர்த்து mix பண்ணி வச்சிருக்கேன். உளுந்தங்களிக்கு தோல் உளுந்த மாவு தான் சேர்க்கணும். அதோடு 1/2 கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்து வச்சுக்கலாம். கருப்பட்டிக்கு பதிலாக வெல்லம் சீனிலாம் சேர்க்கக்கூடாது, கண்டிப்பாக கருப்பட்டி மட்டும்தான் சேர்க்கணும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி, தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய், 1/2 மூடி தேங்காயை துருவி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஃப்ளேமை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கருப்பட்டி சேர்த்துக்கலாம். கருப்பட்டி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கருப்பட்டி நல்லா கரையணும். இதுக்கு பாகு பதெல்லாம் பார்க்க வேண்டாம். இப்போ கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணி இதை ஒரு வடிகட்டி மூலமாக வடிகட்டி கருப்பட்டியில் உள்ள தூசியை தனியாக பிரித்து எடுத்துடலாம். அடுத்து ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் கருப்பட்டி கரைசலை சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை லோவாக வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை தட்டி கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். மாவை மொத்தமாக தட்டிட்டால் கட்டி கட்டியாயிரும். உளுந்தங்களி பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் ரொம்ப நல்லது. இது கர்ப்பப்பைய வலுவடைய செய்யும். கருப்பு உளுந்தில் உள்ள இரும்பு சத்து அதிகமாக இருக்கு. முதுகு வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி உள்ளவங்க அடிக்கடி உளுந்தங்களை செஞ்சு சாப்பிடலாம். நரம்பு தளர்ச்சி உள்ளவங்களும் இரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவங்களும் அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிடலாம். களி செஞ்சு முடிக்கிற அளவு வரைக்கும் ஃப்ளேமை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா களி கொஞ்சம் கெட்டி ஆயிட்டு. இதில் நம்ம சுக்கு பொடி நல்லெண்ணெயை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லெண்ணெய்க்கு பதிலாக நெய்யும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சுக்கு பொடி சேர்க்குறதால உளுந்தங்களி நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ களி நல்லா இறுகிடுச்சு. இப்போ இதை கை வச்சு தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாமல் வரணும். பார்த்திங்கன்னா கையில் ஒட்டலை. இப்போ களி நல்லா வெந்துருச்சு. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணி தேங்காய் துருவலை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். டேஸ்டியான ஹெல்த்தியான உளுந்தங்களி ரெடி ஆயிட்டு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சர்வினி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.